வணக்கம் நான் வந்து சென்னையில இருக்கேன் என் வீடு வந்து பெருபுடிச்சு சரி பெருபாக்கத்துல இருக்கு ஆனால் நான் வந்துட்டு வருஷாவத்தது தான் எங்கிட்ட நம்ம எல்லாருக்கும் இந்த தியானத்தை சொல்லிட்டு போட்ட நம்ம புது ரமஷி கித்தாமக பர்த் நான் நன்றி சொல்கிறோம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா யானம் என்னான்னு தெரியாரும் இருக்காரு பல பேர் நிறைய பேருக்கு நம்ம பிஎம்ஜி தமிழால்தான் சேனலால் தான் எல்லாருமே இந்த தியானத்தை பார்த்துட்டு இந்த சேனலை பார்த்துட்டு எல்லாரும் நிறைய பேரும் வந்திருக்காங்க என்ன அப்படி ஒன்று வருவாங்க தியானம் பண்ணுவாங்க சென்டரில் ஆனால் இப்போ பிஎம்ஜி தமிழ் சேனல் வந்ததுனால தான் எல்லாருக்குமே போய் சேருது மற்ற எல்லா வெளிநாட்டும் கூட போய் சேர்ப்பேன் இந்த த சேனல் வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது எல்லாேருக்கும் இந்த தியானம் பயனுள்ளதாக இருக்குது எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது ட்வெண்ட்டி இயர்ஸாக நான் வந்து டேப்லெட் ஃபோன் இருந்தேன் எதுக்காகனா எனக்கு வந்து ஃபோன் வந்து தேன் ஆயிடுச்சு நரம்பு வகை வீக் ஆகிடுச்சி பேப்பர் சொல்லிப்பேன் மாதிரி நிறைய பேக் வைங்கனால் நான் கஷ்டப்பட்டேன் எங்கள் அக்கா மூலியமாக தான் இந்த தியானத்துக்கு வந்தேன் நிறைய அப்போ வந்து பூந்தமல்லி ரோட்டில் இருந்தது தாஸ்புராஃபாசன் இருந்துது மெயின் சென்ட்ரு அந்த இடம் நான் வந்து முதல்ல வந்து தியானத்துக்காக வந்தேன் தியானம் பண்ணேன் எனக்கு வந்து ஒரு கிஃப்டாக உரு வந்து புஷுக்காரு நீயே வந்து சைக்கிளை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கட்டளை விட்டுட்டார் மரனுபமாக நான் இப்போது மெயின் சென்டரில் இச்சாஜ் இருக்கேன் நிறைய பேருக்கு தியானத்தை சொல்லித்தரேன் நிறைய நமக்கு கால்ஸ் வரும் என்னென்னா அப்புறமே கான் சர்வீஸ் அப்படின்னு போட்டு பண்ணுவேன் அந்த கால் நிறைய வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நான் அட்டன் பண்ணுறேன் நிறைய பேருக்கு நான் அந்த தியானத்தை பற்றி சொல்கிறேன் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க பேசும்போதே அழுவாங்க அவங்க எதுக்கு அழாதீங்க அழாதீங்க அப்படின்வேன் அப்புறம் அவங்க பிரச்சனைலாம் சொல்லும்போது நான் தியானத்தை பற்றி சொல்லி அவங்க மறுபடியும் நான் ஃபோன் பண்ணுவாங்க நான் அழகிய இந்த நல்லா நல்லாயிருச்சு உடம்பு பிரச்சனை நல்லாயிடுச்சு பணப்பிரச்சனை ஆகிடுச்சு அப்படி இப்போ ரீசண்டாக ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி ஸ்ரீநகரிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு அவர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் ஏதோ பிஸ்னஸில் நிறைய இறந்துட்டாரா அப்போ நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நான் இருந்தேன் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஏதோ கைப்பட்டு உங்கள் சேனல் வந்துச்சு பிஎம்சி ஏதோ வருது அப்படின்னு பார்த்தேன் என் மனசு மாறிடுச்சு அப்படின்னாரு ஒரு உயிரியை காப்பாற்றியிருக்கு நம்ம பிஎம்சி தமிழ் எவ்வளோ பெரிய விஷயம் வரணும் நான் ரொம்ப ஆனந்தம் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப ஆனந்தப்பட்டேன் அப்புறம் அவருக்கு கைட் பண்ணி கடவுள் கொடுத்த உயிர் கடவுள் தான் எடுக்கணும் நம்ம தற்கொலை எல்லாம் பண்ணிக்கூடாது நானும் ஒரு ஸ்டேஜில் அப்படி தான் இருந்தேன் ஆனால் நான் கைட் பண்ணுற அளவுக்கு உருவாகிருந்தேன்னா இந்த தியானம் தான் இந்த தியானம் தான் நான் நிறைய அழுதுருப்பேன் இப்போ நான் அழகே இல்லை என் கண்ணந்து தண்ணி வரவே வராதுட்டு யாருன்னா அழ வச்சா கூட நான் அழமாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு மன தைரியம் எல்லாரும் தியானம் பண்ணலாம் சைவமாக இருக்கலாம் குருஜி என்ன சொன்னாரோ பதினெட்டு கொள்கை உங்கள் கைக்கே வந்திருக்கு எல்லாரும் அதை வந்து ப படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் அவர் என்ன சொல்லியிருப்பார் தியானம் பண்ணுங்க சைவமாக இருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த தியானத்தை சொல்லி கொடுங்க அதுங்க உங்களுக்கு புட் தருவான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரிங்களா அதனால நீங்களும் உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன இருக்குமே இந்த தியானத்தை பற்றி சொல்லுங்கள் இதை தியானம் பண்ணதுனால நிறைய நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறமே தியானம் முடிஞ்ச அளவுக்கு சென்டரில் போய் தியானம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு இப்போது நமக்கு மெயின் சென்டர் இருக்கிறது பொர்ஷா வாகத்தில் இருக்குது அப்புறம் திருவள்ளத்தூர்லேருக்கு பெருங்குடியில இருக்குது பெஸ்ட் மாமத்தில் இருக்குது வந்துட்டு இப்போ நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலத்துலேயும் ஒரு சென்டர் வச்சுருக்காங்க இது நம்ம ஃப்ரீ சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு நம்ம நன்றி சொல்லணுன்னா ஜெயக்குமார் சார் வேலி சார் இப்போ இதை நடத்துகிறவர்களுக்கு பழனி சாருக்கு ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி சொல்லலாம் எல்லாரும் வந்திருக்கோம் பருவார் எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாகவும் எவ்வளோ ஒரு எவ்வளோ சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தமாக இருக்கு எல்லாரும் இப்போ மூணு மணி நேரம் மெடிடேஷன் பண்ண அதே இருந்து பண்ணவே முடியாது நம்மளால இங்கே வந்ததுனால நம்ம பண்ணியிருக்கோம் அதனால எல்லாரும் தியானம் பண்ணுவோம் சைவமாக இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக இருப்போம் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நம்ம உறுதிக்கு நாட்டையும் சொல்லுவோம் விச்ச நனிதை பாய்க்க போட்ட பானசேன் சாய்த்துட்டாங்க